கவரி பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு வருங்கால கோட்டி சொல்லுங்கள் வணக்கம் டாடா மோட்டார் ஷேர்ஸ் ஏன் இறங்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் அதானி குழுமத்தின் மீதான விசாரணை அறிக்கையை இன்றைக்கி செபி சுப்ரீம் கோர்ட்டில் சமர்ப்பிச்சிருக்கிறாங்க ஸோ அது சம்மந்தமாக என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் சுஸ்லான் நினைச்சி டக்குன்னு ஜம்ப் ஆயிருக்கு அதுக்கான காரணம் என்னங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் டு காசு பணம் இது வீரம் டாடா மோட்டார்ஸுடைய டிவிஆர் ஷேர் இருக்குல்ல அந்த டிவிஆர் ஷேரை டீலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு அனவுன்ஸ்மெண்ட் பண்ண பிறகு டாட்டா மோட்டார்ஸ் ஷேர்ஸ்லாம் நல்லாவே மேலே போக ஆரம்பிச்சது அதுவும் இவி செக்மெண்ட்டில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக டாடா மோட்டார்ஸ் இருக்குது அதாவது அவங்க தான் இவியில் பயணியாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால டாடா மோட்டார்ஸுக்கு வந்து நல்ல ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு எப்போவுமே அது மேலே வந்து ஒரு கண் இருக்கும் ஸோ ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியெலாம் இந்த கம்பெனியுடைய ஷேர் வந்து அறுநூற்றி நாற்பத்தி வரைக்கும் பீக் ப்ரைஸுக்கு போச்சு அதுக்கு பிறகு ஸ்லைட்டாக டவுன் ஆனது இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா அறநூற்றி இருபது ரூபாயில இருந்து அப்படி அறுநூத்தி அஞ்சு ரூபா அப்படின்னு போய் நிற்கிது இந்த அறநூற்றி இருபதுலேருந்து அறுநூற்றி அஞ்சு ரூபாய்க்கு டாடா மோட்டார்ஸ் ஷேர் இறங்கினதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெகுலேஷன் அது என்ன ஸ்பெகுலேஷனா இந்தியாவுடைய இவி பாலிசி சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய இவி பாலிசி என்னென்னா குளோபல் பிளேயர்ஸை இந்தியாக்குள்ள அலோவ் பண்றதுக்கு காரை உற்பத்தி பண்றதுக்கும் விக்கிறதுக்கும் அலோவ் பண்றதுக்கான பாலிசியில் வந்து சில மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வர்றதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி வெளியாச்சு ஓகேவா இதில் முக்கியமா நம்ம நோட் பண்ண வேண்டியது டெஸ்லா ஏன்னா ஏன்னா டெஸ்லா தான் இன்றைக்கி உலகளவில் இவி கார் மேக்கரில் வந்து ஒரு முக்கியமான பிளேயராக இருக்கிறாங்க அப்படிப்பட்ட டெஸ்லா கம்பெனி இந்தியாவுக்கு வருமா வராதா அப்படின்னு அது நீண்ட நெடுங்காலமாக பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு ஏற்கனவே மோடி அமெரிக்கா போயிருந்தப்போ எலான் மஸ்க் அவர் மீட் பண்ணாரு ரீசெண்ட் டைமாகவும் அவர் மீட் பண்ணியிருக்காரு ஆனால் எலான் மஸ்க்கு டெஸ்லா கார் இந்தியாவுக்கு வருமா வராதா அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வந்து நீண்டிக்கிட்டே போயிட்டுருக்கு இதுக்கான காரணம் என்னென்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இம்போர்ட்டிவிட்டி அதாவது இறக்குமதி வரி இந்தியாவில் அதிகமாக இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் டாக்ஸ் பண்ணுறீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் டேக்ஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் எப்படி இங்கே கொண்டு வந்து காரை விற்க முடியும் அப்படின்னா அவங்க கேள்வி கேட்குறாங்க அதை கொஞ்சம் தளர்த்தி எங்களுக்கு சலுகைகள்லாம் கொடுத்திங்கன்னா நாங்களும் இந்தியாவில் வந்து கடையை போட்டு பிஸ்னஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதான் எல்என்எஸ்குடைய கோரிக்கை இருக்குது இந்த கோரிக்கை தான் அப்போலேருந்து வச்சுக்கிட்டு இருக்காரு முன்னாடி வந்து பிஜேபி கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா டெஸ்லா காரை நீங்கள் தயாரிக்கணும்னா இங்கே வந்து தயாரிங்க ஆனால் அது வந்து மேக் இன் இந்தியாவாக இருக்கணும் இந்தியாவில் தயாரிக்கிற உதிரி பாகங்களையும் அதில் குறிப்பிட்ட சதவீதம் நீங்கள் பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்தினீங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டாக்ஸ் கன்சக்ஷன்லாம் தரணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் எந்த விதத்தினையும் வந்து எலான் மஸ்க்குக்கும் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவே இல்லை அது இழுத்திட்டே இருந்துச்சு இப்போ ஃபைனலாக என்ன ஸ்பெக்குலேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க்கு வந்து நீங்கள் இம்போர்ட் டேக்ஸை கம்மி பண்ணிங்கன்னா இமீடியட்டாக நாங்கள் இந்தியாவில் எங்களுடைய கார் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதாகவும் அதுக்கு இணங்கி இந்தியன் கவர்மெண்ட்டும் இம்போர்ட் டியூட்டியை குறைக்க போகிறாங்க அதாவது கார்களுக்கான இம்போர்ட் டியூட்டியை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது எவ்வளோ குறைக்க போகிறாங்கன்னா ஃபிஃப்டீன் பர்சன்டேஜாக குறைக்கிறதுக்கு ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஏற்கனவே ஹண்ட்ரட் பர்சன்ட் டாக்ஸு இம்போர்ட் டேக்ஸ் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் இருந்து ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜ்ங்கிறது மிகப்பெரிய ஒரு சலுகை கொடுக்குற மாதிரி இருக்குது ஓகேவா இந்த சலுகையை உண்மையாகவே இந்தியன் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் கார் மேக்கர்ஸ் அதாவது மஹேந்திராவாக இருக்கலாம் டாட்டாவாக இருக்கலாம் ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுடைய சேல்ஸ் கம்மியாகிறதுக்கும் அடிபடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஓகே அதனால தான் என்னாச்சுன்னா ஒருவேளை இந்த பாலிசி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம டாட்டா மோட்டார் ஷேர்ஸ்லாம் எல்லாம் வந்து பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணாது அப்படின்னு நிறைய பேர் வெளில போயிருக்காங்க எக்ஸிட் ஆகிருக்கிறாங்க ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க இதுதான் ரீசன் அந்த தான் இந்த மாதிரி டாட்டா மோட்டார் ஸ்டேஷன் வந்து ஒரு ஃபோர் பர்சன்டேஜ் வரைக்கும் கீழே விழுந்துருச்சு ஏன்னா இந்தியாவில் இவி செக்டாரில் லீடராக இருக்கிற கம்பெனி டாடா மோட்டார்ஸ் நிறைய காரில் அவங்க உற்பத்தி பண்ணுறாங்க அண்ட் செல் இருக்காங்க அதுக்கப்புறம் தான் மற்ற கம்பெனிகள்லாம் வருது அப்படி இருக்கும்போது ஒருவேளை அந்த மாதிரி பாலிசி சேஞ்ச் பண்ணாங்கன்னா இன்றைக்கி இந்தியாவில் இவி செக்மெண்ட்டில் பதினேறு பிள்ளையராக இருந்துகிட்டு இருக்க டாட்டா மோட்டார்ஸ் சேல்ஸ் வந்து அடி வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா டாடா மோட்டார்ஸில் நம்ம வந்து இவி கார் வாங்குவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஃபாரின் கார் கிடைக்கிது அந்த கார் வந்து கொஞ்சம் பெட்டர் ப்ரைஸில் கிடைக்குது அப்படிங்கும்போது பரவாயில்ல இந்த காரை நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாசலும் பரவாயில்ல நம்ம இந்த காரை வாங்கலாம் அப்படின்னு நம்மளுடைய மக்கள் அந்த பக்கம் திரும்புறதுன வாய்ப்புகள் இருக்குல்ல அதான் விஷயம் ஆனால் இந்த பாலிசி விஷயத்தில் இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய ஸ்பெக்குலேஷன் எல்லாமே போய் நாங்கள் எந்த ஸ்டாண்டும் இன்னும் எடுக்கல அப்படின்னு ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா அதனால் இப்போதைக்கு நீங்கள் நம்பிக்கையாக இருக்கலாம் மேபி இந்த பாலிசியில் வந்து சில மாற்றங்கள் வரலாம் ஆனால் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் இம்போர்ட் டியூட்டியை குறைப்பாங்களா அப்படிங்கிறது பெரிய டவுட் தான் ஏன்னா அவ்வளோலாம் குறைக்க மாட்டாங்க குறைச்சாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் குறைப்பாங்கன்னு நினைக்கிறேன் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கட்டி தான் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லைன்னா அதிகபட்சமாக போனீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது அப்படின்னு வந்து நிற்பாங்க அதை தாண்டி குறைக்கிறத வாய்ப்புகள் இல்லைன்னு தான் தோணுது ஏன்னா அவ்வளோ ஈஸியாக நம்ம நாட்கள் டாக்ஸ் எல்லாம் குறைச்சிட மாட்டாங்களே அதனால சொல்கிறேன் பட் என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தது நம்ம அதானிக்கு வரும் அதானி ஹிண்டன் ஹெண்டன்மெர்க்கு ரிப்போர்ட் வந்த பிறகு அதானியுடைய பங்குகள்லாம் பயங்கரமாக சரிஞ்சு போச்சு கிட்டத்தட்ட நூறு பில்லியன் அமெரிக்கன் டாலருக்கு மேலே அவருடைய மார்க்கெட்டுக்கு வந்து அடி வாங்கினுச்சு இது சம்பந்தமாக சரி விசாரிக்கணுன்னாங்க அதானி குழுமத்தின் நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது இப்படியெல்லாம் பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்ட பிறகு மக்களுடைய பணம் நிறைய இதில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு ஸோ தனிப்பட்ட முறையில் இந்த நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ணி மக்களும் பாதிக்கப்பட்டுறாங்க அப்படிங்கிறதுனால அதானி குழுமத்தின் மீது நீங்கள் தீவிரமாக விசாரணை நடத்த வேண்டும் அப்படின்னே உச்ச ஒரு உத்தரவை பிறப்பிச்சாங்க அதுக்காக ஒரு குழுவையும் அமைச்சாங்க செபியை விசாரிக்க சொன்னாங்க செபி வந்து கடந்த ஒரு மூன்று நான்கு மாதங்களாக இது சம்பந்தமான விசாரணையில ஈடுபட்டு ஃபைனலாக அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா குழுமம் வந்து நிறைய ட்ரான்சாக்ஷனில் முறைகேடுகளை பண்ணியிருக்காங்க அதாவது போலியா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அந்த கம்பெனி கணக்கில் வந்து சில பணத்தை வைக்கிறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அந்த கம்பெனிலாம் சிங்கப்பூரில் இருக்குது மொரீஷியஸில் இருக்குது ஃபிலிப்பைன்ஸில் இருக்குது அப்படின்லாம் நிறைய குற்றச்சாட்டு இருந்துச்சு ஸோ ஒட்டு மொத்தமாக இருபத்தி நாலு ட்ரான்சாக்ஷனில் வந்து இந்த மாதிரியான முறைகேடுகள் இருக்குது அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது அந்த இருபத்தி நாலு பரிமாற்றங்களில் டிரான்சாக்ஷனில் இருபத்தி ரெண்டு டிரான்சாக்ஷனை கிளியராக விசாரணை பண்ணி முடிச்சிட்டாங்களா சேமி அதை இப்போது சுப்ரீம் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறாங்க அடுத்த கட்டமாக மீதி வந்து இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பரிமாற்றங்கள் இருக்குல்ல டிரான்சாக்ஷன் அது சம்மந்தப்பட்ட விசாரணை வந்து இன்னும் தொடரும்னு சொல்லியிருக்காங்க கூடிய சீக்கிரம் அந்த விசாரணையும் முடிஞ்சு அதனுடைய ரிப்போர்ட்டையும் அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுவாங்க ஆனால் அதுக்குள்ளே என்ன இருக்குது அந்த கவருக்குள்ளே என்ன தாங்க இருக்குது அப்படிங்கிறத இது வரைக்கும் யாரும் வெளியே சொல்லலை சுப்ரீம் கோர்ட்டை பார்த்துட்டு அதுக்கு பிறகு தான் அந்த தகவல் வெளியே வரும் அப்புறம் நாம் எல்லோரும் சொல்லுவோம் ஃபைனல் நம்ம பார்க்க போகிறது சுவிட்சர்லாந்து இந்த சுவிட்சர்லாண்ட் எனர்ஜியுடைய ஷேர் பிரைஸ் ஒரு காலத்தில் வந்து ரூபா அஞ்சு ரூபா அப்படிலாம் பெண்ணி ஸ்டாக்காக இருந்துச்சு இப்போவும் அப்படி தான் இருக்குது இருபத்தி ரெண்டரை வரைக்கும் ஏறி இருக்குது இந்த இருபத்தி ரொன்றரை வரைக்கும் ஏறினதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இடையில் அவங்க வந்து ஒரு பெரிய ஆர்டர் எடுத்திருக்காங்க அதனால தான் ரீசெண்ட் டைமில் வந்து பத்தொம்போது பதினெட்டு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு ஆகஸ்ட் பதினேழு பதினெட்டு தேதிகளில் அதுக்கப்புறம் அப்படியே டக்குனு ஜம்பாக இருபத்தி ரூபா நாற்பது பைசா அந்த ரேஞ்சுக்குலாம் போயிருக்கு சுஸ்லாம் எனர்ஜி வின் பவர் அண்ட் ரிலேட்டட் காம்போனன்ஸ் தான் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி இந்த கம்பெனி பற்றி ரீசெண்டாக நாங்கள் வீடியோ பண்ணியிருக்கோம் நானும் குருஜி சேர்ந்து பேசியிருக்கோம் அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல்ஸ் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் டீட்டெயிலாக தெரியும் ஸோ இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுஸ்லான் எனர்ஜி வந்து இரநூத்தி ஒன்று புள்ளி ஆறு மெகாவாட் விண்ட் எனர்ஜி உற்பத்தி பண்ணுறதுக்கான ஒரு ஆர்டரை கையில் எடுத்திருக்காங்க இந்த ஆர்டரை கொடுத்தது ஓட்டு பவர் அப்படிங்கிற ஒரு ப்ரைவேட் கம்பெனி இந்த ஓட்டு பவர் குருகிராமில் ஹெட் கவார்டர்ஸ் இருக்கிற கம்பெனி இந்த கம்பெனி கிரீன் எனர்ஜி சொல்யூஷன் கொடுத்துக்கூடிய கம்பெனி நிறைய இடங்களில் பவர் ப்ரொஜெக்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க தான் இரநூத்தி ஒன்று புள்ளி ஆறு மெகாவாட் பவர் தயாரிக்கிறது ஒரு ஆர்டரை சுஸ்லானுக்கு கொடுத்துருக்காங்க அதனால தான் இந்த ஷேர் பிரைஸெல்லாம் மேலே போயிருக்கு நல்ல ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு சுஸ்லான் என்ன பண்ண போகிறாங்களாம் இதுக்காக அறுபத்தி நாலு லார்ஜஸ்ட் வின் டர்பைன் ஜென்ரேட்டரை யூஸ் பண்ணி இந்த பவரை ஜென்ரேட் பண்ண போறாங்களா அதாவது ஒவ்வொரு வின் டெர்பைன் ஜென்ரேட்டரும் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபைவ் மெகாவாட் ஜென்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சு கமிஷன் ஆகிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபது ஆயிடும் சுஸ்லான் நினச்சிக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு அந்த பிரச்சனைகள்லாம் இப்போ வந்து அவங்க ஓன்னா சாட் அவுட் பண்ணே வர்றாங்க எக்கச்சக்கமாக கடன் இருந்துச்சு இந்த கடன் எல்லாமே கம்மி பண்ணிட்டு வந்துருக்கிறாங்க அதனால் இந்த கம்பெனி வந்து ஒரு பாசிட்டிவான ஸ்டோரிக்காக டேர்ன் ஆகிற மாதிரி தெரியுது அப்படின்னு தான் மார்க்கெட்டில் ஒரு டாக் இருக்குது ஜெயம் ஃபினான்ஷியல் இந்த கம்பெனியோட ஷேர் தேர்ட்டி ருபீஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் தேர்ட்டி ருபீஸ் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு சுஸ்லான் கம்பெனியை வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா தெரிஞ்ச ஒரு சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கேட்டுக்கிட்டு டிசைட் பண்ணுங்கள் ஏன்னா நாங்கள் கொடுத்துருது உங்களுக்கு எஜுகேஷன் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ் மட்டும் தான் தவிர சஜஷன் ஒன்பீஸாக கொடுக்குறது இல்லை அண்ட் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் புதுசாக காவேரி பிஸ்னஸ் எல்லாம் பார்க்க வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணும் அது வரைக்கும் உங்களையும் உங்களுடைய பணத்தையும் பத்திரமாக பார்த்துங்க தேங்க்யூ ஸோ மச்